நாம இன்னைக்கு கார்வார்ல இருக்கிற காளி ரிவர் கார்டனுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டாவும் புதுமையாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், நாம இன்னைக்கு காளி ரிவர் கார்டனுக்கு வந்திருக்கோம். இந்த ரிவர்ல இருந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்றாங்க per person க்கு 400. நம்ம அந்த டிக்கெட் வாங்கிட்டு போட்ல போய் ஒரு ஐலண்ட் கூட்டி போறாங்க. அந்த ஐலண்ட்ல வந்து காளி டெம்பிள் இருக்கு. இங்க இருந்து போயிட்டு அந்த காளி டெம்பிளை அந்த ஐலண்ட்ல விட்டுட்டாங்கன்னா அவங்க நம்ம காளி டெம்பிளை விசிட் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து இந்த கார்டன்ல விட்டுருவாங்க. நாங்க இப்ப அதுதான் போயிட்டு இருக்கோம். இங்க இந்த காளி ரிவர்ல வந்து நம்ம போட்டிங்கும் தனியா போய்க்கலாம், இல்ல நமக்கு ஐலண்ட் போய் காளி ரிவர் டெம்பிள் பார்க்கணும்னாலும் அதுவும் தனியா போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ரயில்வே பிரிட்ஜ் இருக்கு, அது அதை பார்க்கணும்னாலும் தனியா போகலாம். மூணு ஒன்னாவும் போகலாம், தனித்தனியாவும் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். அமேசிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா யாருமே இல்ல. அங்கில இருந்து நம்ம போட்ல கூட்டு வந்து இங்க விட்டுட்டு இங்க பாருங்க, இப்ப நம்ம ஐலண்டுக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க எப்படி இருக்கு, யாருமே இல்ல, ரொம்ப நல்லா பிளசண்டா இருக்கு. உள்ள இந்த காட்டுக்குள்ளதான் வந்து காளி கோயில் இருக்கு. கார்வார் வந்தா கண்டிப்பா இந்த காளி ரிவர் விசிட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒருத்தர்ந்து இங்க பாருங்க, காட்டுக்குள்ள வந்து போர்டு வாக். கொஞ்சம் பயமா இருந்தது. நீங்க இந்த இடத்துல விசிட் பண்றதா இருந்தா தனியா வராதீங்க, கூட்டமா ஒரு 10 15 பேரோட டூர் வரும்போது இங்க வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் அவர்தான் வந்துட்டு ஒன்னும் பயப்படாதீங்க, இங்க வந்து போட்டும் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும், அதனால கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நாம இப்ப கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் இப்படிதான் இருக்கு. இங்க கோயில்ல வந்து இப்ப நம்ம கீழ இருந்து பார்த்தோம்னா மேலே வந்து கண்ணாடியில வந்து காளி சாமியோட சிலை தெரியுது பாருங்க. கீழ இருந்து அப்படியே நம்ம மேலே பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு வெளியில வந்தாச்சு. ஆக்சுவலா இந்த கோயில் வந்து சுத்தீரும் காடு. அங்க ரிவர்ல இருந்து போட்டிங் போட்ல வந்துட்டு இந்த சுத்தீரும் காடுங்க, யாருமே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. காட்டுக்குள்ள நடுவுல இந்த காளி கோயில், கோயில் கூட ரொம்ப அழகா இருக்கு. கோயில் சாமி தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க காளி கோயில் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் வேலைப்பாடுகள் எல்லாம் கூட நடந்துட்டு. ஸோ இங்க வேலை பண்ற ஆளுங்க தப்ப வேற யாருமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு.
எனக்கு வந்துங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போறது அட்வென்ச்சர் பிளேஸ் விசிட் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் பசங்க தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க பட் ஓகே ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்க இது வந்து மேங்கோ ஃபாரஸ்ட் ரிவர்ல வந்து தண்ணி அதிகமாகும் போது அங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்க மேல இந்த இது போட்டுருக்காங்க இல்லையா இது வரைக்கும் தண்ணி வரும்னு சொல்றாங்க வந்து மேங்கோ ஃபாரஸ்ட் இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் வந்து அப்படியே ஒரு என்னது அட்வென்ச்சர் பயம்படுத்துற மாதிரி இருக்கு நடுல கோயில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணனும் கண்டிப்பா இங்க வந்தா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சூப்பரான பிளேஸ் ஒரு ரிவர்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்து இங்க காட்டுக்குள்ள நடக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா கோயில் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிவர்ல வந்து தண்ணியில கால் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கால் வச்சதுமே ஃபுல்லா சேருங்க கால் உள்ள போயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க நான் ட்ரை பண்ணி சொதப்பிட்டேன் பாருங்க காளி ரிவர் பிரிட்ஜ் தெரியுது காளி டெம்பிள் விசிட் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் வந்து அந்த போட்ல வந்து போயிட்டு இருக்கோம் போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பிரிட்ஜ் தாங்க காளி ரிவர் பிரிட்ஜ் காளி ரிவருக்கு மேல இந்த பிரிட்ஜ் கட்டிருக்காங்க இந்த பிரிட்ஜ் வந்து உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல கார்வார்ல இந்த காளி ரிவர் பிரிட்ஜ் இருக்கு 1983ல கட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து கர்நாடகா ஸ்டேட்டையும் கோவாவையும் ரோட்வேவா இந்த காளி ரிவர் பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுதுங்க இந்த காளி ரிவரோட லெந்த் வந்து 184 கிலோமீட்டர் அப்படியே போட்டிங்கில் வந்து அந்த பிரிட்ஜு கீழே வரைக்கும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு கார்டனில் வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கார்டன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கார்வாரில் இருக்கிற ரபீந்திரநாத் தாகூர் பீச்சுக்கு வந்திருக்கோம் இந்த பீச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சன்செட் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நானும் ரேவமும் ரொம்ப நல்லா விளையாடிட்டு சன்செட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்